கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆயுதப்படை காவல் ஆய்வாளருக்கு பெண் காவலர் ஷூ லேஸ் கட்டிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் அண்ணா விளையாட்டரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின விழா நிகழ்ச்சியின் போது ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் சுஜாதா காலில் இருந்த பூட்ஸ் ஷூவுக்கு காவலர் சித்ரா என்பவர் ஷூ லேஸ் கட்டிய வீடியோ வெளியாகியுள்ளது. பொது இடத்தில் காவலர் ஒருவரை ஷூ லேஸ் கட்ட வைத்த ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்கள் புதிய கட்டுப்பாடுகளுடன் மீண்டும் திறக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. இரு தினங்கள் முன் பைன்மர சோலை அருகே சுற்றுலா வாகனம் மோதி ஒருவர் உயிரிழந்த நிலையில் 40 மேற்பட்டோர் அந்த விபத்தில் காயமடைந்தனர். இதன் எதிரொலியாக வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போயர் சதுக்கம், குணா குகை, பைன்மர காடுகள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. இந்நிலையில் மீண்டும் அனுமதி வழங்கிய வனத்துறை ஓட்டுநர் உரிமம், வாகன பதிப்பு புத்தகம், காப்பீட்டு சான்றிதழ், மாசு சான்றிதழ் கட்டாயம் என்றும் நுழைவு வாயில் கட்டணம் அதிகரிக்கப்பட்டதற்கான அரசு ஆணையையும் வெளியிட்டுள்ளது.